ராஜா ராணி திரைப்படம், ராஜா ராணினாவே எப்பயுமே கோலாகலம் கொண்டாட்டம் தான். அது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்தும் கூட ரொம்ப சிறப்பாக இந்த தீபாவளிக்கும் புத்தம் புது படம் போட இது வந்து இன்னும் ஓடிட்டு இருக்கு. இந்த ராஜா ராணி இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற கணிப்பு உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்துச்சா? டெஃபினட்டா இது ஹிட் ஆகும், இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஹிட்டுன்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னும், இது எல்லாரையும் போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. முருகதாஸ் சார் தான் சொன்னார் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு கதை, இந்த கதையோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை முருகதாஸ் சார் தான். ஸோ அந்த இந்த அளவுக்கான வெற்றி அப்படின்றது வந்து என்ன நினைச்சோமோ ஆஸ் அ டீமாக நானும் முருகதாஸ் சார் ஃபாக்ஸ் ஸ்டார் நெக்ஸ்ட் வீக் அது அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ படங்கள் வந்தோம், ராஜாராணி அதுக்கான ரன்னிங் இருக்குதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ ஹாப்பி. பொதுவாக இப்போ புத்தம்போது இயக்குனர்கள் வரும்போது ஒரு லைட் ரெயினாக ஒரு ஜாலியாக ஒரு கதை, ரொம்ப பெரிய சிக்கல் இல்லாமல், ஒரு முரண்பாடு ரொம்ப அதிகம் இல்லாமல் அப்படியே நகர்த்தி கொண்டு போய் படத்தை ஜாலியாக முடிச்சிட்டோம்னா போட்ட பணத்தை எடுத்துடலாம், கொஞ்சம் பேரும் போகணும் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதா. இதில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை முன்வைக்கிறீங்க, அதாவது காதல் தோல்விக்கு பின்னாலும் காதல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அது வந்து பெரிய தத்துவம்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய சாதாரண வார்த்தையும் வச்சுக்க முடியாது, காதல் தோல்விக்கு பின்னாலும் காதல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம். அதே ரெண்டு செட் ஆஃப் லவ்வர்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு பெரிய முடிச்சுகளை கொண்டு போய் சேர்த்து அப்புறம் அவுக்கிறது இருப்பாருங்க, ரொம்ப சிரமமான ஒரு காரியம். ஒரு 26 வயது இளைஞரால் இந்த முடிச்ச சேர்த்து திருப்பி அவுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுருக்கீங்க? இல்லை நம்ம எப்பயுமே ஒரு இயக்குனருக்கு வந்து வயது வரதே கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய டைரக்டர்ஸு சொல்லப்போனால் ஹிச்காக்கோட ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒரு கொலைக்காரன், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு டெஃபினட்டாக அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருந்திருக்க மாட்டார். இல்லை ஒரு ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், ஒரு ஜுராசிக் பார்க் படமாக இருக்கட்டும், அனகோண்டாவாக இருக்கட்டும், இது எதுவுமே நம்ம காலகட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி எடுக்கிறது தான். ஸோ ஒரு இயக்குனருக்கு வயது வரம்போ கற்பனைக்கு எல்லை கோட்பாடோ கிடையவே கிடையாது. ஸோ இப்படி எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நான் ஒன்றுமே பண்ணல, அந்த அளவுக்கு கூட நான் ஒன்றும் பண்ணல. ரெகுலர் லைஃப்பில் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, நம்ம இவங்க மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது? ஸோ எல்லாருமே ஒரு தடவை தான் காதலிக்கிறோமா? ஒரு காதல் தோத்துக்கணுக்கப்புறம் காதலிக்கிறதே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது வந்த ஒரு சின்ன தாட்டு தாங்க. ஸோ அதை எவ்வளோ அழகாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட நிறுத்தினோன்னா அவங்க ஒத்துப்பாங்க, ஆமாம் இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒன்று சொல்லுவேன், அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுட்டு இருக்க வேலையே யாரோ ஒருத்தர் அடிக்கோட்டிட வேண்டியது இருக்குது. பார்ப்பா இது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தேர்தல் இருக்குது. ஸோ அதை நம்ம பதிவு பண்ணணும் பண்ணது தான் ராஜாராணி. பழைய ராஜாராணி படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் பார்த்ததில்லை. நான் ராஜாராணின் டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு 1973 or 1963 ஒரு படம் வந்து சிவாஜி சார் படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் படம் வேகம் அப்படின்னு போயிடுச்சு. இந்த கேப்பில் எங்கேயுமே பார்ப்பேன். இதில் வந்து இப்போ ஒரு புதிய இயக்குனர் இல்லைங்க, அட்லி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புதிய இயக்குனர் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆர்யாவோ, நயன்தாராவோ, ஜெய்யோ, நஸ்ரியாவோ, அதாவது சத்யராஜ் சாரோ, இவங்கெல்லாம் வந்து உங்களை நம்பி இந்த படத்துக்குள்ள வந்தாங்களா? நீங்கள் சொன்ன கதையை நம்பி இந்த படத்துக்குள்ள வந்தாங்களா? இல்லை நம்ம நாளைக்கு நேற்று வந்து அட்லின்றது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அட்லின்றது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு போய் நான் எந்த ஆர்டிஸ்ட்டை வேணாலும் என்னை மதித்து கதை கேட்பாங்க, ஆனால் கதையை மதிச்சுன்னா படத்துக்குள்ள இருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து எப்பேற்பட்ட ஆட்களை ஒரு கதைக்குள்ளே கொண்டு வரும். என் உருவமாகட்டும், என் வயசாகட்டும், இதுக்கு நம்பி வரவங்க யாருமாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட கதை என்ன, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு, அது அந்த ஸ்கிரிப்ட் தான் பதிலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் எப்பயுமே நான் பிலீவ் பண்ணுறது ஆஸ் அ டைரக்டர் நம்மளோட ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்ட் தான், அந்த ஹீரோ நம்பி தான் மற்ற எல்லாருமே. ஸோ இப்போ கூட என்ன எல்லாரும் கேட்க கேள்வி, அடுத்த படம் அடுத்த ஹீரோ யாருன்னு, என்னோடய முதல் ஹீரோ என் ஸ்கிரிப்ட் தான், அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோ யாருன்னு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கிரிப்ட். ரெண்டு ஜோடிகள், ஒரு பக்கம் ஜெய் நயன்தாரா, அப்புறம் வந்து அவரோட நம்ம ஆரியா சரி, ஆமாம் சத்யன் சத்யன், அதாவது ரெண்டு ஜோடி, ரெண்டு குரூப்னு வச்சுக்கலாம், ரெண்டு குழு. ஒரு குழு வந்து நயன்தாரா, ஜெய், சத்யன் இந்த குழு தனி, அப்புறம் வந்து நம்முடைய ஆர்யா, நஸ்ரியா தான் ஆர்யா நஸ்ரியா, அப்புறம் வந்து சந்தானம் அப்படின்னு ரெண்டு குழு. இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தா கூட ரெண்டு குடமாக கூட பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையும் ஏன் மிக்ஸ் பண்ணி திருப்பி கனெக்ட்